ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, டூ டேஸ் முன்னாடி ஃபைவ் ஸ்மால் ஏஐ கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் ஷேர் பண்ணது எல்லாமே டிகேன் பிளேஸ் மைக்ரோ கேப் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட எக்ஸ்டென்ஷனாக இந்த வீடியோ வந்து எடுத்துக்கலாம். அதில் ஷேர் பண்ணாத இன்னும் ஒரு சில பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் நான் ரீசெண்டாக கோத்ரூ பண்ணது, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ ட்ரெண்ட் வந்து ரொம்ப நாளாகவே வந்து போய்கிட்டு வந்து இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் மூலயமா ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பெரிய மார்க்கெட் கேப் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. இந்த ஏஜிஐஎக்ஸாக இருக்கட்டும், ஃபெட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து 10x ஷார்ட் டேர்ம்லேயே வந்து கொடுத்துருந்தது. இந்த ட்ரெண்ட் வந்து போக போக வந்து ஃபேட் ஆகுமா, இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் வந்து பார்ப்போமா அப்படிங்கிற பற்றி என்னோடய ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது மூலயமா நான் வந்து இன்னமும் வந்து ஏஐ ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா டிகன் பிளேஸ்லலாம் வந்து நம்பிக்கை எனக்கு வந்துருக்குதா அப்படிங்கிறத பற்றின ப்ரீஃபான ஆன்சர் வந்து கொடுக்க போகிறேன். அண்டு பிட்காயினும் வந்து கிராஷ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் வந்து முற்றிலும் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே, வித்தவுட் ஃபர்தர் வேஸ்டிங் யர் டைம், இது எல்லாத்துக்கான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸை விட நம்ம இதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரெண்டு எந்த அளவுக்கு வந்து போகக்கூடும், ஃபேடாகவே ஆகுமா அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரீசெண்டாக போன சைக்கிளில் வந்து போன புல்ரன் டாப்பில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த மீம் காயினோட ரன் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். நிறைய மீம் டோக்கன்ஸ் 100x அது இதுன்னு பண்ணி, அண்ட் ஆல்சோ மெட்டாவர்ஸ் சொல்ல வேணாம், இந்த கேமிஃபை இந்த பர்டிகுலர் ரன்னும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரன்னாக இருந்தது. நிறைய பேர் வந்து அது மூலயமா மணி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மீம் காயின் சீசன் அப்படிங்கிறத வந்து ட்ரிகர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எலான் மஸ்க் தான். அண்டு இந்த மெட்டாவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய மெட்டாவர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அதோட ரீச் அப்படிங்கிற வந்து இருந்தது. இப்போது நம்ம சிமிலாரிட்டி இந்த மீம் காயின் சீசன் அப்போவும் சரி இப்போவும் சரி, மார்க்கெட் வந்து இந்த டைம்லேயும் டவுனாக தான் இருக்குது. அந்த மீம் காயின் சீசன் அப்போவும் ஓரளவுக்கு டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி தான் வந்து இருந்தது. மீம் காயின் சீசனில் மீம் காயின்ஸ் மட்டும் பயங்கரமாக பிளாஸ்டாக ஸ்டார்ட் ஆகி அதுவும் பயங்கரமான ஒரு வேவாக இருந்தது. இப்போது இந்த ஏஐ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம எலான் மஸ்க், நம்ம தலைவர் தான். ஸோ அவரோட ப்ராடக்ட் தானே இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. ஸோ இந்த வகையில் இப்போது ஓரளவுக்கு இந்த மீம் காயின் சீசன் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 3x, 10x, 5x, 100x ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸு நான் இந்த imagine.ai வந்து காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக 50x, 100x வந்து பண்ணியிருக்கோம். அதனால தான் எப்பவுமே ரொம்ப ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலாக மேபி ஒரு 100k மார்க்கெட் கேப், ஒரு 50k மார்க்கெட் கேப்லாம் பிடிச்சோன்னா டக்கு டக்குன்னு ஈஸியாக ஒரு 20x, 30x ஒரு விஷயமாகவே வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஷேர் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ பேட் வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர்டோ இல்லை, அது எதுவுமே வந்து இல்லை. போன வாட்டி நான் ஏன் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த சிமிலாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண தான். போன வாட்டியும் இந்த கேம் ஃபை அப்போ வரும்போது இந்த ப்ளூசில் பேட், இந்த பிஎஸ்சி அந்த கேங் வந்து பார்த்திங்கன்னா கேமிஃபை பேட் அப்படின்னு ஏதோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போது ட்ரெண்ட் வந்து இருந்தது, அந்த கேமிஃபை பேட்டில் தான் இந்த வெல்ஹலா இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. பட் நீங்கள் இது வாங்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை, இவங்களோட ப்ராஜெக்டே இன்னும் 2-3 வாரம் கழித்து தான் வந்து வரப்போகுதான். ஸோ மேபி இது இன்னும் ஸ்டாச்சுரேட் ஆகலைன்னு எனக்கு வந்து தோணுது. இந்த ஏஐ ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து இப்போது பிட்காயின் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு வந்துருக்குது. பட் இது வந்து ஒரு ஃபைனலான ஒரு பிரேக் டவுனாக இருந்து மொத்தமாக கீழே போகாமல் மேபி இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக வந்து இருந்து மேலே போச்சுன்னா அகெயின் 26k, 27k வந்து போச்சுடானா இந்த ட்ரெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து நீடிச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் இது மூலயமா. அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து இன்னும் வந்து ரூம் ஃபார் க்ரோத் அண்ட் ஸ்கோப் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் வே வந்து அந்தளவுக்கு வந்து இன்னும் சேச்சுரேட் ஆகிருக்கும் கைஸ். இப்போ தான் நிறைய டெவலப்பர்ஸ்லாம் வந்து டக்கு டக்குன்னு மணி பண்ணணும் அப்படிங்கிறதாவது ப்ராஜெக்ட்ஸாக வந்து குவிச்சிட்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதுதான் என்னோடய இது என்னோடய கருத்து இதில் வந்து இருக்கிறது. ஸோ ஏன் இன்னமும் வந்து ரன் இருக்கக்கூடும், பட் இது வந்து ஒரு வேவ்னால. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு இன்ட்ரெஸ்ட் டக்குன்னு ஒரு வேவ் மாதிரி வரனால ஒரு டாப் அப்படிங்கிற இருந்து அதுக்கப்புறமா இந்த மெட்டாவர்ஸ் ட்ரெண்ட் மாதிரி தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து செத்து போயிடும். ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் உயிர் பழைக்க சான்சஸ் வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரை செயின்லாம் எனக்கு ஓரளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸ்டில் இந்த ப்ரைஸில் வாங்கினா அது இந்த மாதிரி லாங் டேர்மில் இந்த கரெக்ஷன் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ப்ரைஸோட கீழே கூட ஈஸியாக போக சான்சஸ் வந்து இருக்கனால நான் இந்த ட்ரெண்டில் ஓரளவுக்கு இந்த ஒரு சில டிகன் பிளேஸில் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா,
ஸோ யா கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு பிக் வந்து போயிடுவோம், எல்லாம் உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நான் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸு நிறைய ஷில் பண்ணுறாங்க அது இதுன்னு வந்து ஃபாலோ பண்ணுவேன். சூப்பர்மேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லிஸ்ட் ஏதோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதில் எனக்கு வந்து ஒரு சிலது வந்து ஓகேவாக இருந்தது. அதை தாண்டி இன்னும் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து பார்த்துருந்தேன். இந்த நியூரோனி டாட் ஏ அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஷேர் பண்ணியிருந்தார், அது ஓரளவுக்கு வர்த்தியான பிக்காக இருந்தது. இந்த எவால்வ் ஏஐ வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படலை, அதில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து இருக்க மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸ்டில் அதில் எனக்கு டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த நியூரானி டாட் ஏஐ அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேர் வந்து பேசி நான் வந்து பார்த்தேன். சூப்பர்மேனும் இப்போ ரீசெண்டாக பேசி அதில் அவரும் வந்து அடக்கும். இந்த நியூரானி டாட் ஏஐ என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸு அண்ட் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பில்ட் பண்ணுற அதுக்கான ஹெல்ப்லாம் வந்து பாட் மூலயமா பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு. இது ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருக்கு, மார்க்கெட் கேப்பும் வந்து ஒரு 4 மில்லியன் தான் வந்துருக்குனால நான் இதில் கொஞ்சம் வந்து வாங்கலான்னு பார்க்குறேன். மற்ற எந்த பிக்குமே அவர் சொன்னதில் எனக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. அண்டு நான் வந்து இன்னொன்று வந்து பார்த்துருந்தேன், இது ரொம்ப இன்னும் மார்க்கெட் கேப் கம்மி, பட் யூஸ் கேஸ்லாம் வந்து இருக்குமான்னு தெரியல, எந்த அளவுக்கு வந்து போகும் அப்படின்னு தெரியல, மேபி அப்பூல் பண்ண கூட சான்சஸ் இருக்குது. ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங் பாட் மாதிரி தான். அதாவது த ஃபர்ஸ்ட் ஏஐ பவர் கிரிப்டோ மார்க்கெட் ப்ரெடிக்டர் பில்ட் ஆன் தி எத்தீரியம் செயின். இன்னும் ப்ராடக்ட்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வரலை. ஸ்டில் ஒரு 100K மார்க்கெட் கேப் தான் இருந்தது. இது எந்த ஜீரோ ப்ரமோஷன்ஸ் கைஸ், இது ப்ரமோஷன்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க, வாங்கினா வாங்குங்க. நான் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருந்தேன், பை பண்ணியிருந்தேன், அது ஓரளவுக்கு அப்பில் தான் இருக்குது. அரௌண்ட் வந்து நான் 10 cents கிட்டே வந்து வாங்கியிருந்தேன், இப்போ 12 cents கிட்டே வந்து இருக்குது. 3000+ டோக்கன் வாங்கியிருந்தேன், ஸ்லிப்பேஜ்னால நிறைய டோக்கன்ஸ் வந்து போயிருச்சு. ஸோ இதுதான் என்னோடய டிரான்சாக்ஷன்மே கூட நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நியூரானி டாட் ஏஐக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மணி ரெடி பண்ணிவிட்டு அதை மட்டும் வாங்கலான்னு வந்திருக்கேன். ரொம்ப நீங்கள் அக்ரெசிவாலாம் வந்து வாங்கிடாதீங்க, இது வந்து மேபி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ. அதுவும் இல்லாமல் இன்னொன்று, கேஸ் ஃபீ வந்து இப்போ தான் எத்தேரியமில் ரெடியூஸ் ஆனால் கூட எல்லா ப்ராடக்ட்ஸும் எத்தேரியமிலே வருது, இப்படி இருந்தால் கூட ஸ்லிப்பேஜில் கொஞ்சம் போயிடுது. அது இல்லாமல் கேஸ் ஃபீயோ வந்து பை அண்ட் செலுக்கு சேர்த்து ஒரு $20 ஆகுது வச்சுக்கோங்களேன், ஒரு 15 அவ்வளோ இல்லைன்னா ஒரு 15 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம ஒரு $150-$200 பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10% பம்ப் ஆனக்கப்புறம் விற்றா தான் நம்மளுக்கு பிரேக் ஈவனே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் வந்து இருக்குது இதில். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லாம் வந்து இது பண்ணாதீங்க, ரொம்ப கிரீடியாலாம் வந்து இருக்காதிங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பண்ணுங்கள். நான் சொன்ன பிக்ஸ்னு இல்லை, நீங்கள் ட்விட்டரில் கோத்ரூ பண்ணலாம், நிறைய ஷில்லர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, நிறைய புது புதுசாக வர ப்ராஜெக்டில் நிறைய மணி வந்து பண்ணலாம். கற்றுக்கோங்க யூனிஸ்வாப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அது இதுன்னு எப்படி நோண்டி பாருங்கள். இதில் நிறைய ஈஸி மணி மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஈஸினா அதாவது டக்கு டக்குன்னு நல்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நம்ம கரெக்டாக நம்மளோட லக்கும் சரி நம்ம எடுக்கிற ரிஸ்க்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்துருந்தால் நம்ம நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியும் இந்த சைக்கிள் மூலயமா. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண நினச்சது இதுதான் கைஸ். அண்ட் இன்னும் வேறு என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பேசலாம், லாங் டேர்முக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேணுமா, இல்லை இதே மாதிரி டிஎன் பிளேஸ் பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறது உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் இப்போ ஏப் பண்ண பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டோட ஓனர்கிட்ட கூட நான் மெசேஜ் பண்ணி பார்த்துருந்தேன், ஏதாவது வந்து அப்கமிங் நியூஸஸ் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு. சப்போஸ் ஏதாவது இருந்தால் கூட நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் மேபி வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது நீங்கள் சப்போஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. இது வந்து எனக்கு வந்து இது ஓகே, இந்த ரிஸ்க் ஓகேனால தான் நான் எடுக்கிறேன். நீங்கள் சப்போஸ் பெரிய மார்க்கெட் கேப் இருக்க ப்ராஜெக்ட்ஸில் வந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நான் வந்து அப்கமிங் டேஸ் வீடியோஸ் பண்ணுறேன், ஆல்ரெடியும் வீடியோஸும் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். பை பை.